ஹாய் மை ஃபேமிலிஸ், நான் வந்துட்டேன். ஐ எம் ஸோ சாரி, கொஞ்ச நாளாக வீடியோ வந்து நான் லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். லேட்டாங்கிறத தாண்டி கொஞ்ச நாளாக அப்லோட் பண்ணுறதே இல்லை, அதுக்கு எல்லோரும் நான் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் இனிமேல் கண்டிப்பாக டெய்லி போஸ்ட் போடுவேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி வாங்க, நம்ம இன்றைக்கான ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாவும் ஹீரோயினோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோனோட அம்மாவும், எனக்கு தெரிஞ்சு இப்போ தானே ஹீரோனோட பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு, இருந்தாலும் எதுக்காக அவளை காப்பாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோட அம்மாவும், அது எனக்கும் அவளுக்குள்ள பர்சனல், வேற ஒன்றும் கிடையாது, அவகிட்ட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். 6 மாசத்துக்குள்ள என் புள்ள திரும்ப தேஜா குரூப்புக்கு வந்துட்டானா அவனை என் மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க வந்து உங்க பொண்ணுகிட்ட சொல்லி வைங்க, அவளை வந்து என்னோட பெரிய பையன்கிட்ட வராம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனோட அம்மாவும், எல்லா ஸ்டெப் மாத்திரம் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோட அம்மாவுக்கு கோவம் வந்துருது. அதனால அவங்கள பாத்துட்டு இங்க பாருங்க, நான் என்னைக்குமே அந்த பிள்ளை இந்த பிள்ளையும் பிரிச்சு பார்த்தது இல்ல, அது மட்டும் இல்லாம ஒருத்தர் நல்லா இருக்கணும் ஒருத்தர் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நான் எப்பயுமே நினைச்சதுல, நீங்க தான் ஃபைட் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ நடமாக்கும் கோவம் வந்துட்டு, நான் ஒன்றும் சண்டை போடுற மாதிரி எதுவும் சொல்லலை, நீங்கள் தான் காலையிலே கிளம்பி வந்து உட்காந்துக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோட அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோனோட அம்மாவும் அண்ணங்காரனுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே அண்ணங்காரனும், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, அடுத்து அவங்க அப்பாக்காருக்கு கால் பண்ணி இங்கே பாருங்கப்பா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு ஹீரோவையும் வர சொல்லுங்க, உங்கள் யார்ட்டையும் சேர்த்து வச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிற சொல்ல, அப்பாக்காரும் ஒத்துக்கிறாரு. அவனும் ஃபோனை கட் பண்ண பார்த்தா அவன் பக்கத்தில் தான் தங்கச்சிக்காரி உட்காந்துருக்காப்ல இருக்கு. அவன் அண்ணங்காரனை பார்த்து, ஆமா அந்த தேஜா குரூப் உங்ககிட்ட வர்றதுக்காக உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பா அண்ணங்காரனும் தங்காச்சிக்காரிய பாத்துட்டு, இங்க பாரு நீ ஹீரோனை எப்படி கீழே இறக்கலாம்னு மட்டும் பாரு, ஏன்னா அவன் எந்த அளவுக்கு கீழே இறங்குறாளோ அந்த அளவுக்கு எனக்கு தேஜா குரூப் பக்கத்துல வந்துரும், சோ நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் கரெக்டா பாத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம தங்கச்சிக்காரியும் ஒத்துக்கிறா. அடுத்து இந்த பக்கம் காமிக்கிறாங்க ஹீரோட அப்பாவும், பிள்ளைங்க எல்லாம் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு வழியா சமையலாம் ரெடி பண்ணி முடிய. அடுத்து எல்லாரும் அங்க வந்துடுறாங்க உட்காந்து சாப்பிடலாம்னு இருக்கும் போது ஹீரோ வந்து எல்லாரையும் பார்த்துட்டு, ஐ எம் சோ சாரி நான் பண்ணது தப்புதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து அண்ணங்காரனும், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிளானை ஸ்டார்ட் பண்ணதே அம்மா தானு சொல்லிட்டு அம்மாக்காரிய பார்த்துட்டு, ஆமா நீங்க தான் ஹீரோன் கிட்ட போயிட்டு 6 மாசத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டீங்களா, அதாவது இந்த தேஜா குரூப்புக்கு ஹீரோ வரணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அம்மா கரையும், ஆமா அது வேற விஷயம், என்னதான் இருந்தாலும் என் புள்ள வெளில போயிருக்கிறது எனக்கு பிடிக்காதானே, அதுக்காக தான் ஹீரோனை பார்த்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த அண்ணங்காரனும், பரவாயில்லையே 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தேஜா குரூப் பாத்துருங்கிற பயத்துல உங்க புள்ள என்னை வந்து தண்ணியில தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா, இப்போ நீங்க உங்க பிள்ளைக்கு இந்த தேஜா குரூப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பொண்ணை கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க, அது பார்த்தான்னு சொல்லிட்டு இந்த காலு முடியாதுன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணீங்கன்னு ஆசைப்படுறா, ஆனா அவங்க வீட்லயே போயிட்டு இது செட் ஆகாதுன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க, அப்போ உங்க புள்ள தானே உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற கேட்க, இதை கேட்ட ஹீரோ செம்ம காண்டாகி போய், இங்க பாருடா நான் இவ்வளவு நாள் பொறுத்துட்டேன் இனிமே என்னால பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு போனை எடுத்து மேல வச்சுட்டு, இந்த போனுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கப்பல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இதுல ஆடியோ கூட சூப்பரா கிளியரா இருக்கு, நீ வேணா கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை பார்த்த அண்ணனுக்கு கொஞ்சம் பயமாயிடுது. அப்ப அம்மா கறியும், ஆமா எனக்கு தெரியும், இவன் வந்து இந்த வீடியோவை எனக்கு எப்பயே சென்ட் பண்ணிட்டான், இருந்தாலும் நான் என்ன சொன்னா பரவாயில்லடா, ஓ அண்ணங்கறதாலும் தெரியாம பண்ண தப்பு, ஆனா அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறதுன்னு சொன்ன, ஆனா நீ என்னன்னா உன் வாழ்க்கை கெடுக்க பாக்குறன்னு சொன்ன, யாரடா சொன்னா, இந்த தேஜா குரூப்புக்கு நீ வந்தாலும் சரி அவன் வந்தாலும் சரி எனக்கு ஒண்ணுதான், ஏன்னா ரெண்டுமே என் பிள்ளைங்க தான், பெத்தாதான் பிள்ளைன்னா ஒண்ணு கிடையாது, நான் எப்பயுமே உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த வீடியோ எனக்கு எப்ப தெரியுமா தெரியும், ஆனா அதை பார்த்ததுல இருந்து இன்ன வரைக்கும் சரி உங்க அப்பா கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டேன், ஏன் இந்த வீட்டுல நீ எத்தனை வாட்டியே சொல்லியிருக்க 20 வருஷத்துக்கு முன்னாடி அவன் தான் கொல்ல போத்தான்னு சொல்லிட்டு அது சம்பந்தமா நான் எதுவுமே பேசிருக்க மாட்டேன், ஆனா உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருந்து என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து ஹீரோவும் அண்ணங்காரனை பார்த்துட்டு, என்னடா உனக்கு இப்ப கூட இன்னும் ஞாபகம் வரலையா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அண்ணங்காரனும், அது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதனால எனக்கு என்னன்னு ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோவும், சரி ஓகே உனக்கு ஞாபகப்படுத்திடுவோன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கறேன் உண்மையை சொல்லு அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, இவன் அப்படியே முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், இதை பார்த்த பாட்டியும் அந்த போனை கொண்டான்னு சொல்லிட்டு வாங்க, இது உடனே ஹீரோவும் எடுத்து அந்த போனை கொடுக்குறான், அந்த நேரம் பாட்டி அந்த போனை கீழே போட்டு உடைக்க, இதை பார்த்த அம்மா கறி, இங்க பாருங்க இந்த ஃபுட்டேஜ் எடுக்க அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், எதுக்காக இப்படி போட்டு உடைச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து பாட்டியும் நம்ம அண்ணன் காரனே ஹீரோவும் தனியா கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்பா சொல்றாங்க
இங்க பாருடா, நீங்க பிரிஞ்சு போனாவது அட்லீஸ்ட் ஒண்ணு செய்வீங்கன்னு பார்த்தேன். அப்ப கூட எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கினே கிடக்குறீங்க. இப்படியே போனாக்கா இது சரிபட்டு வராது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு நீ உடனே தேஜா குரூப்புக்கு வந்துரு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துமே தேஜா குரூப் பாத்துக்கோங்க. ஆனா யாரு நல்லபடியா பார்த்து இதுல பெஸ்டா கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தேஜா குரூப் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல, அடுத்த அண்ணன்காரனும் ஒத்துக்கிறான். அடுத்த அண்ணன்காரன்னு நேர போயிட்டு ஹீரோனோட அம்மாவை பார்த்துட்டு இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே ஹீரோனோட அம்மாவும் இப்ப என்ன பண்றது அப்படிமா கேக்க, அப்பா அண்ணன்காரனும் நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம், ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரோட நேம மட்டும் நீங்க டேமேஜ் பண்ணா போதும், மத்தபடி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தேஜா குரூப் எங்கிட்ட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோட அம்மாவும் சரி ஓகே இதை நான் பண்றேன், ஆனா இந்த தேஜா குரூப் உங்க கையில வந்த உடனே எனக்கு சேவிங் பேங்க் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம அண்ணங்காரனும் ஒத்துக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வர நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருக்கா, இவனும் போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனா என்னாச்சு கம்பெனில ஏதோ பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோவும் சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ சாப்பிட்டியோ இல்லைன்னு தான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனுக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுது. அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது, நம்ம ஹீரோட கம்பெனிலதான் காமிக்கிறாங்க, அங்க உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, அதாவது தேஜா குரூப்புக்கு தான் எல்லாரும் போக போறோம்னு சொல்லிட்டு, அதனால உட்காந்து ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, அப்பா மச்சாங்கானா நம்ம கிம்மா பாத்துட்டு நீ போயிட்டு ஹீரோ கிட்ட சாரி சொல்லு, ஏன்னா அந்த பிரச்சனைல நீனு தானே இன்வால்வ் ஆயிருக்க, ஆனா நீ எதுவுமே கண்டுக்கல, அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் வேலை போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிம்மா அடுத்து ஹீரோ வந்து பாத்துட்டு ஐம் சோ சாரி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சம கண்டாயி போய் இது எதையுமே நீ வேணுக்கு முன்னே பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம நான் எதுவும் எனக்கு முனைய பண்ணல, என் தங்கச்சிக்காரு தான் தெரியாதனமா பண்ணிட்டா, பிளீஸ் அவளை இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரி ஓகே இது தெரியாமலே நடந்துட்டு போட்டோம், இது ஆனா தெரிஞ்சுதானே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறான். அதாவது நம்ம கிம்மு வந்து ஹீரோ வீட்டுக்குள்ள தெரியாதனமா உள்ள போயிருப்பான்ல, அந்த வீடியோ எடுத்து காமிக்க இதை பார்த்த கிம்மு அது வந்துன்னு சொல்ல, அப்ப ஹீரோவும் இங்க பாரு உன் தங்கச்சி நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கா, இந்த கொடுமையில நீ வேற என் வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம உள்ள போயிட்டு ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கு, இந்த விஷயம் ரெண்டையும் நான் போலீஸ்ல சொல்லணும்னு வச்சுக்கேன், நீங்க ரெண்டு லாஸ்ட் வரைக்கும் ஜெயில கழி திங்க வேண்டியதான், அப்புறம் வெளியில இருக்கிற உங்க அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்மு ஐம் சோ சாரி இது தெரியாம பண்ணிட்டோம், தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் தங்கச்சிக்காரி தான் உங்ககிட்ட சொல்லி இதை நீ பண்ணுனு சொல்லிட்டு, அதை நீ ஒழுங்கா ஒத்துக்கோ நான் கண்டிப்பா உன்னை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம கிம்மு இல்ல இல்ல அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் வந்து நான் பண்ண தப்புக்கு இந்த கம்பெனியை விட்டு வேணா போயிடுறேன் அப்படிங்கிற சொல்ல, அடுத்து ஹீரோவும் எனக்கு தான் தெரியுமே தங்கச்சிக்காரியும் இருக்கான்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக நீ அவளை காட்டி கொடுக்க மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப கிம்மு நான் இதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ வந்து குக்கிங் கிளாஸ் வந்திருப்பாப்ல இருக்க, அந்த டீச்சர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த டீச்சர் நான் உனக்காக சமைச்சு தரவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோனா சாரி ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்து அவங்கள்ட்ட உங்க வீடு தான் நினைக்கிறேன் அங்க போயிட்டு நின்னுகிட்டு இருக்க, அப்ப குக்கிங் கிளாஸ் டீச்சரும் அவளுக்காக சமைச்சு கொண்டாந்து கொடுக்குறா. இதை பார்த்த ஹீரோனுக்கு ஒரே ஆனந்தமா இருக்குது, பரவாயில்ல இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை ஆசையா சாப்பிட்டுக்கிட்டே, நான் சின்ன வயசுல இருந்து யாரு என்ன கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேன், ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி, அதுக்கு பயந்து பயந்து சாப்பிட்டு அது அப்படியே பழகிடுச்சு, ஆனா இப்ப கொஞ்ச நாள் தான் நான் நிம்மதியா சாப்பிடுறேன், அதுக்கு காரணம் என் வீட்டுக்காரு, அவர் ரொம்ப டேஸ்டா சமைச்சு கொடுப்பாரு, அதை சாப்பிடக்குள்ள நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன், அதே சமயம் இப்ப நீங்க சமைச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இதே எனக்கு சந்தேகப்படணும்னு தோணல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப டீச்சரும் சரி ஓகே நம்மள ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம இருந்து சரி ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற சொல்லிட்டு எனக்காக ஒரே ஒரு சமையல் மட்டும் சொல்லி தரீங்களா அப்படிங்கிற கேட்க, அப்ப டீச்சரும் கண்டிப்பா என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுக்காமலா அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுக்கு சமைக்க சொல்லி கொடுக்குறாங்கள இருக்கு. அப்ப அந்த டீச்சரும் எதார்த்தமா கோட்டை கழட்ட பார்த்தா அவங்க கையில வந்து ஒரு தீக்காயம் இருக்கு, இதை பார்த்த ஹீரன் என்னாச்சு அப்படிங்கிற கேட்க, அப்ப அந்த டீச்சரும் வேற ஒன்னும் இல்லம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னோட பக்கத்து வீட்டுல வந்து தீ பிடிச்சிருச்சு, அதை அணைக்க ரொம்ப ட்ரை பண்ணேன், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த தழும்பு போகிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணா ஆனா போகவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாட்டியை தான் காமிக்கிறாங்க, அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சமைச்சுட்டு நிக்கிறா, இதை பார்த்தா பாட்டியும் அம்மா நீங்க என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ஹீரோனா உங்களுக்காக நான் சமைச்சு தரலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் சமைச்சதெல்லாம் காமிக்க, இதை பார்த்தா பாட்டியும் இதெல்லாம் நீயா செஞ்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனா ஆமா நான் தான் செஞ்சேன், நீங்க வேணா டேஸ்ட் பாருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை நம்ம பாட்டியும் சாப்பிட்டு பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோனும் நான் சின்ன வயசுல இருந்து சமைச்சதே கிடையாது, ஏன்னா எனக்கு சாப்பிடவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பாட்டியும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க,
அப்ப ஹிரணும், ஆமா நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதம் அப்படி, ஏன்னா நான் ஒரு வாட்டி சாப்பிடக்குள்ள என் சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேலை பாக்குற லேடியா அங்க இருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு சாப்பிடறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும், ஏன்னா எந்த நேரத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக சாப்பாட பார்த்தே ரொம்ப பயப்படுவேன். அதுக்கப்புறமா இப்பதான் உங்க பேரை சமைச்சு கொடுக்குறான் பாத்தீங்களா, அப்பயில இருந்தா நான் நிம்மதியா சாப்பிட ஆரம்பிச்சேன், இப்ப உங்களுக்காக தான் இந்த சாப்பாட்டே நான் கத்துக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பாட்டிக்கு கொஞ்சம் மனசு டச்சிங் ஆயிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏண்டி சமைக்க தெரிஞ்ச உனக்கு உப்பு போட தெரியாதடி, போய் உப்பு எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹிரணும் அங்கிருந்து உப்பு எடுக்க போறதுக்காக போயிட்டு இருக்கா. அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி ஹிரணை பார்த்துட்டு, உனக்கு அவனை பிடிக்குமா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹிரணும், அவன் பிடிக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப பாட்டியும், அவனுக்கு உன்ன பிடிக்குமா அப்படிங்கிற கேட்க, நம்ம ஹிரணும் அது என்னன்னு எனக்கு தெரியலையே, அவருக்கு பிடிக்குமா இல்லையாங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப பாட்டியும், சரி ஓகே நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹிரணும் அங்கிருந்து கிளம்ப அடுத்து பாட்டியும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது அந்த கான்ட்ராக்ட் பேப்பர் வெளில தெரிஞ்சிருக்கும்ல, அதுக்கப்புறமா நம்ம பாட்டி வந்து ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேசியிருப்பாங்க போல இருக்கு, எதுக்காக அந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோவும், நீங்க தானே பாட்டி சொன்னீங்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம என்ன வேணாம்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு, உங்களோட குடும்பம் இந்த தேஜா குரூப்பு, என்னோட குடும்பம் யாரு தெரியுமா அது நம்ம ஹீரோயின் தான், அவளுக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுச்சு, அவளை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன், அதனாலதான் அப்படிலாம் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்த்த பாட்டியும், நீ தானடி அவனோட உலகமே, அவன் தான் உனக்காக எல்லாமே பண்ணுவான், அப்படி இருக்குள்ள ஒன்ன பிடிக்காம இருக்குமா அப்படி மாதிரி யோசிச்சுட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த நாள் முடிய மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயினும் மேனேஜரை சேர்ந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு ஆன்டியை மீட் பண்றாங்க. அந்த ஆன்டி வந்து வேற யாரும் இல்ல, சின்ன வயசுல வந்து நம்ம ஹீரோனுக்கு விஷம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர வேலையை விட்டு அனுப்பியிருப்பாங்கல்ல அந்த ஆன்டி தான். அந்த ஆன்டியை பார்த்த உடனே ஹீரோனுக்கு ரொம்ப ஆனந்தமா போயிடுது, அவங்கள போயிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஆன்டி ஹீரோனை பார்த்துட்டு, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எத்தனை குழந்தைங்க அப்படி மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த ஆன்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, உன் வீட்டுக்காரவன நல்லா பாத்துக்கிறானா அப்படிங்கிற கேட்க, ஹீரோன நீங்க நினைக்கிறத விட அதிகமாவே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோ, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற கேட்க, அந்த ஆன்டியும் சொல்றாங்க, நீ வந்து ஸ்கூல் படிச்சுக்கிட்டு தான் நினைக்கிறாம்மா, அப்ப உங்க அம்மா வந்து கோவமா வீட்டுக்கு வந்தாங்க, வந்துட்டு அங்க உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடைச்சாங்க, நான் என்னன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு கூட உனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்களே அன்னைக்கு, அப்ப அந்த அம்மாக்காரையும் என்ன பார்த்துட்டு, நீ தானே இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியில துரத்திட்டா, அதுக்கப்புறம் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண உன்ன பாக்குறதுக்கு, ஆனா பாக்கவே முடியல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தைரியத்தை வரல வளைச்சுக்கிட்டு ஒரு ரூம்குள்ள யாரும் இல்லாதப்ப உள்ள வந்தேன், வந்தப்ப யாரும் வர்ற சத்தம் கேட்டுச்சு, உடனே நான் போயிட்டு கபோர்டில் ஒளிஞ்சுக்கிட்டேன், பார்த்தா உங்க அம்மாக்காரி தான், அவங்க அங்கேருந்து வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப அந்த அம்மாக்காரி என்ன சொன்னாங்கன்னா, நீ மறுபடியும் கையால சாகணும்னு ஆசைப்பட்டியான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோ இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோனா அங்க இருந்து நேரம் வந்து தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா நான் ஸ்கூல் படிக்கக்குள்ளேயே நான் ஒரிஜினல் பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க, அதனாலதான் என்னை கொல்ல பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா தாத்தாவும், என்னதோ உன்னை கொல்ல பார்த்தாளா, இதெல்லாம் எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாம அவ ஸ்கூல் படிக்கக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கிறதும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரேனும், சரி ஓகே எப்படி இவங்க வந்து எங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பாதான் தாத்தா சொல்றாரு, அதாவது உன்னோட ஒரிஜினல் அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கம்மா, திடீர்னு என்ன பிரச்சனைன்னு தெரியல பிரேக்கப் பண்ணிட்டாங்க, அந்த நேரம் உங்க அப்பாவுக்கு இந்த அம்மாக்காரி தான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு, ஒர்க் எல்லாம் ரொம்ப கிளீனா பண்ணிக்கிட்டு இருப்பா, இவங்க இருக்கு பிரேக்கப் ஆன கேப்ல தான் இவ உள்ள புகுந்து லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஆனா அப்ப நல்ல பொண்ணதான் இருந்தா அதுக்கப்புறம் தான் எனக்கு இவளோட இன்டென்ஷனே புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனே ஏதோ யோசிச்சு அவன் நேரம் வந்து ஹீரோ பார்த்துட்டு, என் தங்கச்சி போஸ்ட வந்து டெலிட் பண்ணிட்டா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோவும், என்னது இந்த பிரச்சனை இதோட விட்டுறணுமா, இங்க பாரு நீனும் தங்கச்சி ரீனாவும் வசமா சிக்கிக்கிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு இதுல ஹீரோனோட தங்கச்சிக்காரையும் இருக்கான்னு தெரியும், ஒழுங்கு மரியாதை அதை ஒத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் கிம்மோ, என்னது அந்த பொண்ணை நான் மாட்டி விடணுமா, இங்க பாருங்க அவளும் நானும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல நான் அவளை பத்தி வெளியில தப்பா சொல்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் நக்கலா சிரிச்சுக்கிட்டு, என்னது அவளும் நீனு லவ் பண்றியா, அப்புறம் எதுக்காகடா அவ ஏன் வீட்டுல வந்து ஏன் அண்ணங்காரன லவ் பண்றன்னு சொல்லிட்டு இப்ப கல்யாணம் வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிம்மோ, இல்ல நீ போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ
போவோம், உனக்கு தெரியலன்னா விட்டுரு அப்படிங்க மாதிரி சொல்ல, நம்ம கிம்மோ இதை பத்தி யோசிக்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம தங்கச்சிக்காரி எங்கேயோ போயிட்டு இருக்கா, இதை பார்த்த கிம்மோ உடனே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம தங்கச்சிக்காரியும் அண்ணன்காரனும் சேர்ந்து டேட்டிங்காக வந்திருப்பாங்க அப்படி இருக்கு. இந்த சீனை நம்ம கிம்மு பார்க்க மனசு அப்படியே வெடிச்சு போயிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ரீனாவை காமிக்கிறாங்க. அவளை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஜெயில வச்சிருக்காங்க அப்படி இருக்கு. அப்ப ரீனாவும் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவரா நேரம் வந்துட்டு, இங்க பாருடி தேஜா குரூப்னா என்னன்னு தெரியுமா, எங்க கம்பெனியை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, எங்க கம்பெனில வேலை பாக்குற ஒருத்தர் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே நாங்க சும்மா விட மாட்டோம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணி மேல ஒரு பொய்யான போஸ்ட் அப்லோட் பண்ணிருப்ப அப்படிங்க மாதிரி சொல்ல, அந்த நேரம் ரீனாவும் ஒரு சின்ன போஸ்டுக்கா இவ்வளவு அக்கப்போர் பண்றீங்க அப்படிமா கேட்க, அப்ப யூராவும் தோ அந்த பொண்ண யாருன்னு தெரியுதா அப்படிமா கேட்க, அதை பார்த்துட்டு ரீனாவும் யாருன்னு தெரியாதே அப்படிங்க மாதிரி சொல்ல, அவ உன்னோட போஸ்ட்ல உள்ள ஒரு சின்ன கமெண்ட் தான், அதாவது எங்க அண்ணியை பத்தி தப்பா சொல்லியிருந்தா, அவளே இந்த நானே தங்கச்சி உனக்காக தானே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப தங்கச்சிக்காரியும் உன் தங்கச்சிக்காரி பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் பண்ணுனா, அது மட்டும் இல்லாம நீ வந்து எனக்காக தானே பண்ணுன, நான் வந்து உன்னை பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தல, நீ நான் ஆசைப்பட்டு தானே பண்ணுன, அப்படி இருக்கக்குள்ள என்கிட்ட வந்து என்ன ஹெல்ப் கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கிம்மோ சரி ஓகே எது வேணாலும் எப்படி போகட்டும், உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் தங்கச்சிக்காரியும் என்னது எங்க அப்பாவா, அவர்கிட்ட போனானே என்ன செருப்பு கட்டி அடிப்பாரு, இங்க பாரு இதெல்லாம் உங்க பிரச்சனை நீங்களே பாத்துக்கோங்க, என்னெல்லாம் இதுல உள்ள இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கிம்முக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது, ஏன்னா இது வரைக்கும் பண்ணின எல்லாமே அவளுக்காக தான் பண்ணிருப்பான், அதை யோசிச்சு பார்த்து நின்னுகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரன் வரா, உடனே கிம்மோ நேரம் போயிட்டு ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரனும் நீ பண்ண தப்புக்கு இப்படி எல்லாம் சாரி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே கிம்மோ மண்டி போட்டு ஆமா இது வரைக்கும் நான் பண்ணின எல்லாமே தப்பு தான், அதாவது தங்கச்சிக்காரி மேல ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ கூட க்ளோஸ் ஆயிடலாம்ல அந்த ஒரு எண்ணத்துக்காக தான், அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரனும் நீ உண்மையிலே திருந்தி தான் சாரி சொல்றேன்னா எனக்காக ஒண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கதை இருக்கால அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க, அதாவது ஹீரோட ஆபீஸ்ல வந்து போர்டு மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க, அந்த மீட்டிங்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு புது கான்ட்ராக்ட் வந்திருக்கு, அதை யாரு நடத்துறதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரனே ஹீரோயும் பார்த்து சொல்ல, அப்ப அண்ணங்காரனும் கண்டிப்பா இதை ஹீரோல பண்ண முடியாது, ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாரும் தான் பாத்துருப்பீங்களா ஆன்லைன்ல, அதாவது ஹீரோயின் வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இப்ப பணத்துக்காக இவளை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுலயே என் தம்பிக்காரன் கொஞ்சம் பிஸியா இருக்கான், சோ அவனால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த நேரம் ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது, உடனே அவனும் அட்டன் பண்ணி பேசிட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிட்டு இங்க பாருங்க நீங்க வந்து ட்ரெண்டிங்ல இல்ல, அப்போ உள்ள பழைய நியூஸே பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உள்ள கொஞ்சமாவது புது நியூஸுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், என் வைஃப் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான், அவன் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணா ரொம்ப சின்சியரா தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, ஆனா அவன் என்ன பண்ணிட்டானா என் வைஃபோட தங்கச்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், இது அவளுக்கு தெரிஞ்சதுனாலதான் வேண்டான்னு சொல்லிட்டா, அது மட்டும் இல்லாம பணத்துக்காக எல்லாம் என்ன தேடி வரல, ஏன்னா நான் தான் அவளை லவ் பண்றேன்னு ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணது, அவ ஒன்னும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் எனது தங்கச்சிக்காரி லவ் பண்ணானா அப்படிமா கேட்க, ஆமாமா அந்த தங்கச்சிக்காரி வேற யாரும் இல்ல, இப்ப என் அண்ணன்காரன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னா அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரும் அண்ணன்காரனே ஒரு மாதிரி பாக்குறாங்க. அடுத்து ஹீரோவும் போயிட்டு ஒரு மைக்க பிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்க பாருங்க இது வரைக்கும் நிறைய கான்ட்ராக்டே அண்ணன் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு, அதுவும் இல்லாம பாதி பில்டிங் பாதியில நின்னு இருக்கு, அதனால இந்த கான்ட்ராக்டை நீங்க எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கு. இப்போ ஹீரோவும் அண்ணன்காரனை பார்த்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து நடத்தணும்னா எனக்கு என்ன திறமை இருக்குன்னு மட்டும் பாருங்க, மற்றபடி என் பேக்ரவுண்ட் என்ன என் ஒய்ஃப் என்ன பண்றா அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன்காரனை பார்த்து சொல்ல, அவனும் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க, நம்ம தங்கச்சி கறி இருக்கல்ல அவ போயிட்டு அவங்க அம்மா கறிய பார்த்துட்டு அம்மா அம்மா என்ன எப்படியாவது காப்பாத்துங்க நான் ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அம்மா கறியும் சரி ஓகே நான் சொல்ற மாதிரி செய்ய அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோட அம்மாவும் ஹீரோனும் சேர்ந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட தங்கச்சி காரிய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க நேர நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்துட்டு சின்ன பொண்ணு என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்களா, அவ வந்து என் மருமக பேர்ல ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இதனால எங்க குரூப் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாலா அப்படி மாதிரி சொல்ல, அப்பா அப்பாவும் தங்கச்சி காரிய பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுதா அப்படின்னு கேட்க, அப்பா தங்கச்சி காரியம் எழுந்து என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவை நான் தான் லவ் பண்ணேன், அதுக்கப்புறமா இவ வந்துட்டு அவளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டதை என்னால ஏத்துக்க முடியல, அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணினேன், அதுவும் நான் அறியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப ஹீரோனும் என்னது நீ ஆசைப்பட்டவன் நான் அழைச்சிட்டு போயிட்டனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா என் இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனும் முறைச்சி பார்க்க உடனே ஹீரோனோட அம்மாவும் கிளம்பி நின்றுகிட்டு, ஆமா அவ பண்ணது தப்பு தான், அதுக்காக மன்னிச்சிரு, அதுக்காக எங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துடாத, சேவிங் பேங்க் வந்து எங்களுக்கு கிடைக்காம பண்ணி அதை யோசிச்சு பார்த்த ஹீரன் சைலண்டா உட்கார்ந்துருக்கு. உடனே ஹீரனோட அப்பாவும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக வேலை பாக்குறீங்களா அப்படி மாதிரி பேசிட்டே இருக்குள்ள அவருக்கு நெஞ்சு வலி வந்துருது. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினும் ஹீரோட அம்மாவும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க நேர அப்பாகார வந்து பாத்துட்டு, இங்க பாருங்க உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது தாத்தா வந்து பாட்டியை பார்த்துட்டு நிறைய பணம் கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் போட்டு காமிச்சு இது எல்லாத்தையும் கல்யாணத்துக்காக அவர் கொடுத்தாரு அப்படி மாதிரி சொல்ல, இதெல்லாம் பார்த்தா அப்பாகாரம் இப்ப எதுக்காக இதெல்லாம் அவர் பண்றாரு அப்படி மாதிரி சொல்ல, அப்பா அம்மா காரியம் வேற எதுக்கு, இந்த கம்பெனியை வந்து ஹீரன் எடுத்து நடத்த போறா அதுக்காக தான், அது மட்டும் இல்லாம அவரோட ஷேர் எல்லாத்தையுமே ஹீரன் கிட்ட தான் கொடுக்க போறாராம் அப்படி மாதிரி சொல்ல, இவர் ஷாக் ஆகி பார்க்க, அப்பா ஹீரனோட மாமா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் லாயர் கிட்ட பேசிட்டேன், என்னன்னாலும் இந்த ஷேர் அவகிட்ட போகாது அப்படி மாதிரி சொல்ல, அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம தாத்தா இருக்காருல்ல அவர் வந்து லாயருக்கு கால் பண்ணி நான் வந்து என்னோட ஷேரை வந்து என் பேத்திக்கிட்ட கொடுக்க போறேன்னு சொன்னால அது என்னாச்சு அப்படி கேட்க, அந்த லாயரும் ரொம்ப ரொம்ப சாரி சார் அதை பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவரோட டேபிள்ல நிறைய பணம் இருக்கு, நம்ம அம்மாக்காரி பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க போல இருக்கு, இந்த விஷயத்த ஹீரன் கிட்ட தாத்தாவும் சொல்ல, உடனே ஹீரனும் நம்ம தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமோ அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு, எனக்கு என்னமோ அப்பாவும் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படிமா சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் அப்பாவை தான் காமிக்கிறாங்க, அவரு உட்கார்ந்துருக்க அந்த இடத்துக்கு அம்மாக்காரி வந்து எப்போதும் ரெண்டு மாத்திரை தான் போடுவார் போல இருக்கு, ஆனா இன்னைக்கு வழக்கத்து மாற ஒரு நாலு மாத்திரையை கொண்டாந்து கொடுத்து நீங்க நிம்மதியா படுத்துக்கோங்க நான் ஆபீஸ பாத்துக்கிறேன் அப்படி மாதிரி சொல்ல, உடனே அப்பாகாரம் இப்ப நீ இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு அந்த மாத்திரையை போட, நம்ம அம்மா காரி கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுட்டு அங்க இருந்து ஆபீஸுக்கு தான் போறாங்க. அந்த இடத்துல உள்ள எல்லாரும் அம்மா சேர்மன் வரலையா நீங்க ஏன் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அம்மா காரியும் இனிமே அவர் வர்றாருங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கணும், என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று வந்து இருக்கு, ஆனா அதோட க்ளூ வந்து இந்த எபிசோட்ல தான் இருக்கு, சத்தியமானது கண்டுபிடிக்கவே இல்லை, நார்மலா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்க யாராவது அந்த க்ளூ என்னங்கறத கண்டுபிடிச்சு அந்த ட்விஸ்டையும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அது கரெக்டா இல்லையாங்கிறத நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். சோ கண்டிப்பா நாளைக்கு அந்த எபிசோட அப்லோட் பண்ணிடுவேன். எப்போதும் போலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.